வணக்கம். வெள்ளி திரையின் தலைப்புச் செய்திகள். இரண்டு முறை ரஜினி பட வாய்ப்பை தவறவிட்ட விஜய் சேதுபதி. அரவிந்த் சாமி படத்திலிருந்து விலகிய கௌதம் மேனன். இயக்குனராக விரும்பும் ஐஸ்வர்யா ராய். இனி விரிவான செய்திகள். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் புதிய படத்தில் வில்லனாக நடிக்க இருக்கும் விஜய் சேதுபதி ஏற்கனவே ரஜினி படத்தில் நடிக்க இருமுறை வாய்ப்பு வந்தும் அதில் நடிக்க முடியாமல் போன தகவலை தெரிவித்திருக்கிறார். ரஜினி நடித்த லிங்கா படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் என்னை நடிக்க வைக்க நினைத்த கே எஸ் ரவிக்குமார் என்னை தேடினார். ஆனால் அப்போது நான் எனது மொபைல் நம்பரை மாற்றி இருந்ததால் அவரால் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு கபாலி படத்தை இயக்கிய ப. ரஞ்சித் ஒரு வேடத்தில் நடிக்க என்னை கேட்டபோது நான் பல படங்களில் பிஸியாக இருந்ததால் நடிக்க முடியவில்லை. அப்போது ரஜினியுடன் நடிக்க வந்த இரண்டு படங்களிலும் நடிக்க முடியாமல் போனதை நினைத்து வருந்தினேன். இப்போது அதற்கும் மேலாக அந்த இரண்டு படங்களுக்கும் சேர்த்து பெரிய வேடமாக கொடுத்திருக்கிறார் கார்த்திக் சுப்புராஜ் என்று தெரிவித்துள்ள விஜய் சேதுபதி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றும் கூறியிருக்கிறார். துருவங்கள் 16 படத்திற்கு பிறகு கார்த்திக் நரேன் இயக்கியுள்ள படம் நரகாசுரன். அரவிந்த் சாமி, ஸ்ரேயா, சந்தீப் கிஷன் உட்பட பலர் நடித்துள்ள இந்த படத்தை தயாரித்த இயக்குனர் கௌதம் மேனன் இப்போது அந்த படத்தின் தயாரிப்பு பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார். நரகாசுரன் படத்தை நான் இயக்க கௌதம் மேனன் தயாரிக்க சில நாட்கள் ஊட்டியில் படப்பிடிப்பு நடந்தது. அவருக்கு இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக மேற்கொண்டு படப்பிடிப்பு நடத்த முடியவில்லை. அப்போது பத்ரி கஸ்தூரி எனக்கு உதவ முன்வந்தார். எனக்கும் கௌதம் மேனனுக்கும் உள்ள பிரச்சனை தயாரிப்பாளர் சங்கத்தில் பரிசீலனையில் இருப்பதால் மேற்கொண்டு அதை பற்றி பேச விரும்பவில்லை. பத்ரி கஸ்தூரி மட்டும் இல்லாவிட்டால் படம் நிறைவடைந்து இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார் கார்த்திக் நரேன். அதுல் மஞ்ச்ரேகர் இயக்கியுள்ள ஃபேனிகான் படத்தில் ஐஸ்வர்யா ராயுடன் அனில் கபூர், ராஜ்குமார் ராவ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தின் விளம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஐஸ்வர்யா ராய் இயக்குனராகும் தன் கனவை வெளிப்படுத்தியுள்ளார். தன்னுடைய இந்த கனவுக்கு மிகப்பெரிய ஊக்கம் கொடுத்து வருவது கணவர் அபிஷேக் பச்சன் என்பதையும் தெரிவித்துள்ள அவர், தன் விருப்பத்தை பார்த்து இயக்குனர்கள் கிண்டல் செய்ய வாய்ப்பிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஐஸ்வர்யா ராயின் இந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு இந்தி பட உலகில் உள்ள பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் தான் இயக்குனராக இன்னும் சில வருடங்கள் ஆகலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரண்டு தினங்களுக்கு முன் சென்சார் போர்டில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் நடிகை கௌதமி உள்பட சில உறுப்பினர்கள் சிவா மனசுல புஷ்பா படத்தை பார்த்தார்கள் என்று தெரிவித்துள்ள அந்த படத்தின் தயாரிப்பாளரான வாராகி, டெல்லி தலைமை கூறியது போலவே அவர்களும் படத்தின் பெயரையும் கதாபாத்திரங்களின் பெயரையும் மாற்ற சொல்வதாக தெரிவித்துள்ளார். நான் கௌதமியிடம் விளக்கம் கேட்டபோது படத்தின் பெயரும் கதாபாத்திர பெயர்களும் நிஜத்தில் இருக்கும் சிலரை குறிப்பிடுவதாக கூறினார். மேலும் அவர்களிடமிருந்து அவர்கள் பெயரை பயன்படுத்த தடையில்லா சான்றிதழ் NOC வாங்கி கொடுத்தால் படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று நிபந்தனை விதித்தார். கௌதமி அப்படி சொன்னது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்பதை எழுத்துப்பூர்வமான உத்தரவாக கொடுங்கள், நான் அவர்களிடம் இருந்து அனுமதி கடிதம் பெற்று தருகிறேன் என கூறினேன். ஆனால் அதற்கு கௌதமி மறுத்துவிட்டார் என்று தெரிவித்துள்ள வாராகி அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளாராம். பொன்ராம் இயக்கத்தில் சீமராஜா படத்தில் நடித்து முடித்திருக்கும் சிவகார்த்திகேயன் தற்போது ராஜேசியம் இயக்கும் படத்திலும் ரவிக்குமார் இயக்கும் படத்திலும் மாறி மாறி நடித்து வருகிறார். இதில் ராஜேசியம் இயக்கும் படத்தில் கதாநாயகியாக நயன்தாரா நடித்து வருகிறார். சிவகார்த்திகேயன் நடித்த எதிர்நீச்சல் படத்தின் டைட்டில் ட்ராக் பாடலை பாடிய ஹிப்ஹாப் தமிழா ஆதி இப்போது இந்த படத்தின் மூலம் சிவகார்த்திகேயன் படத்திற்கு இசையமைப்பாளர் ஆகியுள்ளார். முக்கிய கதாபாத்திரங்களில் ராதிகா சரத்குமார், சதீஷ், யோகி பாபு உள்பட பலர் நடிக்கும் இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் KE ஞானவேல் ராஜா தயாரிக்கிறார். தொடர்ந்து படப்பிடிப்பு நடைபெற்று வரும் இந்த படத்தின் பெயர் விரைவில் அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஞானவேல் ராஜா. நயன்தாரா நடித்துள்ள கோலமாவு கோகிலா படத்திற்கு இசையமைத்திருக்கும் இசையமைப்பாளர் அனிருத்
அந்த படத்தின் விளம்பர பாடலான திட்டம் போட தெரியல என்கிற பாடலை நேற்று முன்தினம் வெளியிட்டார். அந்த பாடல் வீடியோவில் இசையமைப்பாளர் அனிருத் நடனமாடியுள்ளார். அந்த பாடலை பார்த்த நடிகர் சிவகார்த்திகேயன் அனிருத் நிச்சயம் ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்திருக்கிறார். மேலும் அந்த பாடலை எழுதிய நயன்தாராவின் காதலர் விக்னேஷ் சிவனை பாராட்டியுள்ள சிவகார்த்திகேயன் விரைவில் விக்னேஷ் சிவனையும் திரையில் காண ஆர்வமாக இருப்பதாகவும் கூறினார். நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் நயன்தாரா யோகி பாபு நடித்துள்ள கோலமாவு கோகிலா படம் இந்த மாதம் 17ஆம் தேதி வெளியாகியுள்ளது. முழுவதும் நண்பர்கள் தினம் கடந்த 5ஆம் தேதி படு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தங்களுடைய நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறியும் இனிப்புகள் கொடுத்தும் கொண்டாடினர். Facebook, Instagram உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிலையில் தன் காதலி நயன்தாராவுக்கு இன்ஸ்டாகிராமில் நண்பர்கள் தின வாழ்த்து தெரிவித்துள்ள இயக்குனர் விக்னேஷ் சிவன் நயன்தாராவின் கையோடு கைகோத்தபடி தான் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். இந்த காதலில் அபரிதமான நட்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நட்பில் அளவில்லாத காதலும் இருக்கிறது என்று அந்த வாழ்த்தில் தெரிவித்திருக்கிறார் விக்னேஷ் சிவன். மீத்தேன் திட்டத்தால் விவசாய நிலங்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றன என்பதை மையமாக வைத்து தெருநாய்கள் என்கிற படத்தை இயக்கியுள்ள சே ஹரி உத்ரா இப்போது கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கும் படம் படித்தவுடன் கிழித்து விடவும். இந்த படத்தில் கூல் சுரேஷ், பிரதீக், ஸ்ரீதர், சீனி ஆகிய நால்வரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இவர்களுடன் பான்பராக் ரவி, காதல் சரவணன், நெல்லை சிவா, ரோஜாபதி, சபிதா, ஜெனிஃபர், சுபாஷி, சுமா, அனிதா, சிறுவன் தனுஷ், சுரேஷ்குமார் உட்பட பலர் நடித்துள்ளனர். வில்லனாக SMT கருணாநிதி அறிமுகமாகிறார். இன்சூரன்ஸ் மோசடி பின்னணி திகில் படமாக உருவாகியுள்ள இந்த படத்தை ஐ கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் சார்பில் ஆர் உஷா தயாரித்திருக்கிறார். இந்த படத்திற்கு வாசு ஒளிப்பதிவு செய்ய நீரோ பிரபாகரன் இசையமைக்கிறார். சுரேஷ்குமார், சேரமணி, ஸ்ரீதர் இணை தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தின் பாடல்களை மாஷா சகோதரிகள் மற்றும் அபிநந்தன் எழுதியுள்ளனர். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன். குற்றவாளிகளை தேடிப்போகின்ற போலீசார் அதற்கான பயண செலவு விவரங்களை எல்லாம் சீனிவாசன் பணியாற்றி கொண்டிருந்த கலெக்டர் அலுவலகத்திலே ஒப்படைப்பது வழக்கம். சீனிவாசன் கம்யூனிஸ்ட் கட்சியின் மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்ததால் அந்த பட்டியல் விவரங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஜனசக்தி பத்திரிகை அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்தார். அந்த விவரங்கள் முழுவதும் ஒன்று விடாமல் ஜனசக்தி பத்திரிகையிலே பிரசுரமாகின. கலெக்டர் அலுவலகத்து ரகசிய குறிப்புகள் அனைத்தும் ஜனசக்தி பத்திரிகையிலே வெளியானதும் அதை பற்றி தீவிரமாக விசாரணை நடத்த தொடங்கிய காவல்துறையினர் சீனிவாசன் தான் அதற்கு காரணம் என்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்து ஜெயிலிலே அடைத்தனர். தம்பியை போலீசார் கைது செய்து கொண்டு போனவுடன் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்த ராமசாமி மாடந்தட்டை அதிபர் TR சுந்தரத்தை சந்தித்து தம்பியை காப்பாற்றுமாறு அவரிடம் கதறி அழுதார். சாதாரணமாக TR சுந்தரம் இது போன்ற சிபாசுகளை எப்போதுமே தலையிட மாட்டார். ஆனால் என்ன காரணத்தாலோ ராமசாமிக்கு உதவ முன்வந்தார் அவர். அப்போது சேலம் மாவட்டத்துடைய காவல்துறை தலைவராக இருந்த பாலகிருஷ்ணன் TR சுந்தரத்துக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அதனால் ராமசாமி அழைத்து கொண்டு அவரை சந்திக்க சென்றார் TR சுந்தரம். பிரச்சனையை பற்றி அவர்கள் விளக்கியவுடன் இனி அரசியலில் ஈடுபட மாட்டேன் என்று எழுதி கையெழுத்து போட்டுவிட்டு விடுதலையாகி செல்லுமாறு சீனிவாசனுக்கு அறிவுரை கூறினார் அந்த காவல்துறை அதிகாரி. அப்போது சீனிவாசனுக்கு மிகவும் இளம் வயது என்பதால் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கொண்ட கொள்கையை என்னால் விட்டு கொடுக்க முடியாது என்று அவர் முழங்கினார். அப்போதே TR சுந்தரத்தின் கோபம் தலைக்கு ஏற ஆரம்பித்து விட்டது. சீனிவாசனை தன் அருகே அழைத்தவர் போடுற கையெழுத்த என்று சொல்ல அவரது குணத்தை பற்றி அறியாத சீனிவாசன் முடியாது என்பதற்கு அடையாளமாக பலமாக தலையை ஆட்டினார். அடுத்த நொடி அவரது கன்னத்திலே பலார் என்று ஒரு அறை விழுந்தது. அதற்கு முன்னரும் சரி அதற்கு பின்னரும் சரி வாழ்நாளில் அப்படி ஒரு அடியை சீனிவாசன் வாங்கியதே இல்லை. ஐயர் விட்டு பையன், உன் தங்கச்சி ஒன்று கல்யாணத்துக்கு நிற்குது, நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன் தங்கச்சி எவன்டா கட்டிக்குமா
என்ற டிஆர் சுந்தரம் மீண்டும் தன்னுடைய கையை வாங்க அவரது அடுத்த அடியை வாங்குகின்ற சக்தி இல்லாத சீனிவாசன் அவசர அவசரமாக அங்கே இருந்த ஒரு பேப்பரை எடுத்து அவள் என்ன சொன்னாரோ அதை எழுதி கையெழுத்து போட்டு அவரிடம் கொடுத்தார். சீனிவாசன் மாடர்ன் தியேட்டர்ஸில் டைப்பிஸ்டாக வேலைக்கு சேர்ந்தபோது சண்டமாரதம் என்ற பத்திரிகையை சுந்தரம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு பின்னாலே இருந்த நீண்ட அறையிலே தான் ராமசாமி, சீனிவாசன், தயாரிப்பு உதவியாளரான கே எஸ் சேதுமாதவன் ஆகியோர் தங்கியிருந்தனர். சண்டமாரதம் பத்திரிகை அலுவலகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய ஒத்திகை கூடம் அமைந்திருந்தது. படங்களுக்கு இசையமைப்பது, பாடல் எழுதுவது போன்ற பணிகள் ஒத்திகை கூடத்திலே தான் அப்போது நடைபெற்று வந்தன. அங்கே இருந்த அறைகளிலே கவிஞர் மருதகாசி, காமு ஷெரீப், தயாரிப்பு நிர்வாகியான எம்ஏ வேணு ஆகியோர் தங்கியிருந்தனர். தினமும் காலையிலே 11 மணிக்கு அந்த ஒத்திகை கூடத்துக்கு வந்து விடுவார் டி ஆர் சுந்தரம். முதன்மை உதவி இயக்குனரான சுந்தரேசன் வசனங்களை எல்லாம் படித்து காட்ட தன் மனதிலே தோன்றுகின்ற திருத்தங்களை எல்லாம் சொல்வார் டி ஆர் சுந்தரம். டி ஆர் சுந்தரத்திற்கு 2 மனைவிகள். லண்டனுக்கு படிக்க சென்றபோது கிளாடிஸ் என்ற பெண்மணியை காதலித்தவர் அவரை திருமணம் செய்து கொண்டு இந்தியாவுக்கு அழைத்து வந்தார். சுந்தரத்தினுடைய இன்னொரு மனைவியின் பெயர் கேஎல்வி வசந்தா. மாடர்ன் தியேட்டர் தயாரிப்புகளான ராஜராஜேஸ்வரி, பர்மா ராணி ஆகிய திரைப்படங்களிலே கதாநாயகியாக நடித்தவர். பின்னாளில் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதிய முக்தா சீனிவாசன் மாடர்ன் தியேட்டர்ஸிலே டைப்பிஸ்டாக பணியாற்றிய போது அவரை நடத்திய சண்டமாரதம் பத்திரிகையிலே கதைகளை எழுதி வந்தார். அந்த கதைகளை தொடர்ந்து படித்து வந்த சுந்தரத்தினுடைய மனைவி கேஎல்வி வசந்தா, இந்த பையனை ஏன் டைப்பிஸ்டாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவனை உதவி இயக்குநராக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்குமே என்று தனது கணவர் சுந்தரத்திடம் கூறினார். மனைவியினுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு சீனிவாசனை உதவி இயக்குனர் ஆக்கினார் சுந்தரம். சீனிவாசன் பணியாற்றிய முதல் திரைப்படமாக 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி படம் அமைந்தது. படத்தினுடைய படப்பிடிப்பின் போது நடிகர் நடிகளுக்கு வசனத்தை எடுத்துக் கொடுக்கின்ற வேலையை அந்த படத்திலே பார்த்தார் சீனிவாசன். அவர் செய்த அந்த வேலையை ஆங்கிலத்திலே ப்ராம்ப்டர் என்று சொல்வார்கள். அவர் பணியாற்றிய முதல் படமே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இதற்கிடையிலே சண்டமாரதம் பத்திரிகைக்கு புதியதாக ஒரு ஆசிரியர் வந்தார். ராமசாமி, சீனிவாசன் ஆகிய இருவரும் தங்கியிருந்த அறையிலேயே அவர் தங்க ஏற்பாடாயிற்று. முக்தா சகோதரர்களோடு பல மாதங்கள் தங்கியிருந்த அந்த ஆசிரியின் பெயர் முத்தையா. அந்த முத்தையா தான் இன்றும் தமிழ் நெஞ்சங்கள் போற்றுகின்ற மாபெரும் கவிஞரான கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசனை சந்தித்த அதே மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே தான் கலைஞர் மு கருணாநிதியையும் முதன் முதலாக சந்தித்தார் முக்தா சீனிவாசன். அந்த அனுபவங்களை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரை செய்திகள். விஜயின் சர்க்கார் படத்திற்கு நடனம் அமைக்க நடன இயக்குனர் சோபி அமெரிக்கா செல்ல இருக்கிறார். கதாநாயகியாக நடித்தாலும் ஒரு பாடலுக்கு நடனமாட தயாராக இருக்கிறார் நடிகை யாஷிகா ஆனந்த். புருவ அழகி பிரியா வாரியாரை அறிமுகப்படுத்திய ஓமர் லுலு சன்னிலையும் நடிக்கும் ஒரு மலையாள படத்தை இயக்க இருக்கிறார். தயாரிப்பாளர்களுக்கு பிடித்த கதாநாயகி பட்டியலில் இணைந்திருக்கிறாராம் நடிகை நிவேதா பெத்துராஜ். தமிழிலும் அழுத்தமான கதாபாத்திரங்கள் கிடைத்தால் நடிக்க தயாராக இருக்கிறாராம் நடிகை வித்யா பாலன். நீயா 2 பாகத்தில் பாம்பு கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறாராம் நடிகை ராய்லட்சுமி. ஒரு கொலை சம்பவத்தின் பின்னணியில் உருவாகி உள்ளதாம் சமந்தா நடித்துள்ள யூ-டர்ன் படம். NTRன் வாழ்க்கை வரலாற்று படத்தில் சந்திரபாபு நாயுடு கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார் பாகுபலி ராணா. பழைய மகாபலிபுரம் சாலையை ஒட்டியுள்ள கண்ணகி நகர் மக்களின் வாழ்க்கையை சொல்லும் கதையாம் ஜிவி பிரகாஷ் நடித்து வரும் ஜெயில் படம். தனது மகள் கீபோர்ட் வாசிக்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. பிரபுதேவா நடித்துள்ள லட்சுமி படத்தை இம்மாதம் 24ஆம் தேதி வெளியிட இருக்கிறார் இயக்குனர் ஏ.எல். விஜய். அடுத்து வருவது ரகசியம். ரகசியம் பரம ரகசியம். நம்பர் நடிகை போல புகழ் பெறணும்னு தான் நான் படுக்கைய பல பேர் கூட பகிர்ந்தேன்னு ஒரு புது குண்ட போட்டிருக்காரு அந்த தெலுங்கு சர்ச்சை நடிகை. தொடர்ந்து 4 படம் நடிச்சாச்சு, இனி செட் ஆகாதுன்னு தான் குளிர்ச்சியான நடிகைய தவிர்க்கிறாரா அந்த சுமார் முஞ்சி குமாரு. இத்துடன் ராஷ்டிரியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.